எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஃபோக்கஸிங் மைண்ட் அட் ஒர்க், வேலையில் மனதை ஒருங்கிணைத்தல். இந்த வேலைன்னு சொல்கிறது படிக்கிறதா இருக்கலாம், ரியலாக வேலை செய்கிறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் டீல் பண்ணுறதா இருக்கலாம். இதை பண்ணும்போது தடங்களாக இருக்கிறது என்ன, ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கு விடுற தடுக்கிறது என்ன? மூன்று காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து பீயிங் அன்ஹாப்பி, சந்தோஷம் இல்லாமல் இருப்பது, இது தடுக்குது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது கம்பாரிஷன், நம்மளை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது, இதுவும் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுருது. மூணாவது பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூட், பெசிமிஸ்டிக்னா நெகட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஒன்று ஒன்றாவது பார்ப்போமே, பீயிங் அன்ஹாப்பி. அன்ஹாப்பினா எப்போ பார்த்தாலும் துக்கத்திலே இருக்கிறது, சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறது. எப்பவுமே நீங்கள் சந்தோஷமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆத்மாவோட எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். நீங்கள் சந்தோஷமான ஆள் இல்லைன்னு வச்சுக்கோ, எப்போ பார்த்தாலும் துக்கத்திலேயே ஏதாவது குறை சொல்லிட்டே இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறவராக இருந்தால் உங்களை யாருக்குமே பிடிக்காது, சரியா? அப்போது நெகட்டிவாக, ஐ மீன் அன்ஹாப்பியாக இருக்கிறவனுடைய அதனோட குணாதிசயங்களை பேசுறதுக்கு பதிலாக ஹாப்பியாக இருக்கிறவங்களோட குணாதிசயம் பேசுவோமே, அதனால் என்ன பலன் பார்ப்போம். நம்ம எல்லாமே பாசிட்டிவாக பார்க்குறவங்க இல்லையா? ஒன்று கரிஷ்மா. கரிஷ்மானா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிற முகந்து பார்த்தீங்கன்னா அவரோட இயற்கையாகவே நம்ம போய் பேசணும், ஏதாவது அவனோட நட்பு வச்சுக்கணும், இந்த எண்ணங்கள் வரும். அவன் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறதுனால ஹாப்பியாக இருக்கிறவங்கக்கிட்ட இது ஒரு பெரிய குணம். ரெண்டாவது குணம் வந்து அவங்க வந்து அவங்க வேலையில் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்பாங்க. ப்ரொடக்டிவ்னா என்ன, ரிசல்ட் ஈஸியாக கொடுப்பாங்க, கஷ்டப்படாமல் ஜெயிச்சு காட்டுவாங்க. ஏன்னா அவங்க மனசில் எந்த கெட்ட எண்ணங்களும் வரல, எதுவும் அவங்களை தடுக்கவே இல்லை, அவங்க பண்ணுற வேலையை ஸ்மூத்தாக பண்ண முடியும். மூணாவது இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஏன், அவர் ஜாலி டைப்பு, சந்தோஷமாக இருக்கார், அப்போ எல்லோரும் விரும்பி வந்து இவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. ஒரு நம்ம பாருங்களேன், ஒரு சிறுமூஞ்சிக்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்போமா? எப்போ பார்த்தாலும் முகத்தை தூக்கி வச்சுக்கிறவங்ககிட்ட போய் பேசுவோமா? இல்லை. அப்போ இவங்கக்கிட்ட அந்த ஒரு விஷயம் இருக்கு. இனி ஒரு குணம் என்ன, இவங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் தோக்கலாம். சப்போஸ் இவங்க தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார், சந்தோஷமாக இருக்கிறவங்க, இவங்க திரும்ப அதை ஜெயிக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா சீக்கிரம் இவங்க ஜெயிச்சிருவாங்க. யாரை கம்பேர் பண்ணும்போது, எப்பவுமே துக்கமாக இருக்கிறவங்க, சந்தோஷமாக இருக்கிறவன் தான் பண்ண வேலையில் என்ன குறை தப்புன்னு கண்டுபிடிச்சி உடனே அதை நிவர்த்தி பண்ணி ஜெயிச்சுட்டு வெளியே வந்துடுவான். எப்பவுமே துக்கமாக இருக்கவன், நான் வாழ்க்கை இது சரியே ஆகாதுடா அப்படின்னு புலம்பி இருக்கிறவன் வருஷ கணக்காகவும் இல்லாட்டி சில டைம் வாழ்க்கையில் அவன் ஜெயிக்கவே மாட்டான், ஓகேவா? ஸோ இது ஒரு பயங்கரமான குணம். இவங்க வெளிய ஒரு குணம் என்ன, பீயிங் ஹாப்பினா இந்த சேஞ்ச் இருக்குல்ல, மாற்றங்களுக்கு சீக்கிரம் இவங்களை மாற்றிப்பாங்க. ஆனால் ஜாலி டைப்பு, அக்காமடேட்டிவ், எல்லாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற டைப்பு, அதனால் என்ன பண்ணுவாங்க, எந்த சேஞ்ச் வந்தாலும் காலத்துக்கு ஏற்ற மாறி தான் போகணும். பாருங்களா, முன்னாடி வந்து டைப்ரைட்டிங் மிஷினில் தட்டின்னு இருப்பாங்க, கம்ப்யூட்டர் வந்தோடனே வாழ்க்கை ஃபுல்லாக நான் டைப் ரைட்டர் தான் ஓட்டும், கம்ப்யூட்டர் தெரியாது அப்படின்னு இல்லை, கற்றுப்பாங்க. புதுமைகளுக்கு இவங்களை ஆட்படுத்திப்பாங்க. அவங்க எந்த சிஸ்டம்லையும் எந்த ஒரு இதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல 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 பாசிட்டிவாக இருக்கிற, சந்தோஷமாக இருக்கிறவங்களோட குணங்கள். அப்போ நீங்கள் அன்ஹாப்பியாக இருக்கீங்க, சந்தோஷம் இல்லை, இவங்கள பார்த்து கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, சரியா? ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன். சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் போயிட்டு இருக்கும்போது மேடம் எம்மா கிளேவ் அப்படின்னு ஒரு அந்த காலத்தில் புகழ்பெற்ற ஒரு பாடகி நடிகை இருந்திருந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்து ரொம்ப நொந்து நூலாகி தற்கொலை பண்ணிக்கலான்ற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ தான் யாரோ சொல்லியிருக்காங்க, இந்த ஊருக்கு சுவாமி விவேகானந்தர் வந்திருக்கிறார், நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசுனீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொன்னதுனால இந்த அம்மா போய் சுவாமி விவேகானந்தர் பார்த்துருக்காங்க. அப்போ சுவாமிஜி சொல்கிறாரு, உங்களை பிடிச்சிருக்கிறது என்னென்ன, இந்த சந்தோஷம் இல்லை, அன்ஹாப்பினஸ், இந்த நோய் உங்களை பிடிச்சிருக்குது, எவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வர பாருங்கள், சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இவங்க பாடகி ஆக்ட்ரஸ், இவங்க செட்டில் பாட்டு பாடணுமா இருந்தாலும் சரி நடிக்கணுமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல இவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் அவங்கள 100% வெளியிட முடியும். அந்த நெகட்டிவ் சம்பவத்தையே வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு நினச்சிட்டே இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை சரியாக போகிறது இல்லை. அதனால நீங்கள் எழுந்து வந்தே ஆகணும், சந்தோஷமாக இருந்தாகணும் நீங்கள் வாழ்கிறதுக்கு அப்படின்னு சுவாமிஜி சொன்னதுக்கப்புறம் அவங்க சொன்ன இதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்க திரும்ப வாழ்க்கையில் ரெண்டாவது இன்னிங்ஸ் நல்லபடியாக பண்ணாங்க.
சரியா? இப்போ ரெண்டாவது விஷயம் கம்பாரிசன், அதாவது நம்மளை நம்மளே அடுத்தவங்களோட திறமையோட கம்பேர் பண்ணா, இவரோட பெட்டரா அவரோட பெட்டரா, இது பெரிய ஒரு நோய்ங்க அது, கம்பாரிசன் சொல்கிறோம். ஓகே, நான் வச்சுக்கோங்க கடவுள் படைப்பில் எல்லாருமே பியூட்டி தான், எனக்கு ஒரு திறமை இருக்கும், எனக்கு வேற ஒரு திறமை இல்லாமல் இருக்கும், என்கிட்ட இல்லாத திறமை வேற ஒருத்தர்கிட்ட இருக்கும், என்கிட்ட இருக்கிற திறமை அவங்க இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் திறமைகள் இருக்குது. ஒரு விஷயம் பாருங்களேன், இல்லாத திறமையை வளர்த்துக்கிறதுக்கு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறார் பரமாத்மா, அது புரிஞ்சுக்கங்க. இந்த கம்பேர் பண்ணுறதுனால வர பிரச்சனை என்ன, ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஒருத்தர் வந்து ஒருத்தர் சிவில் படிச்சிருக்காருன்னு வச்சுப்போம், அது அவங்க ஃப்ரெண்டெல்லாம் பார்த்து எல்என்டி மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்களேன், அங்கே வந்து பிரிட்ஜ் கட்டுறாங்க, ஒரு பெரிய பெரிய மால் கட்டுறாங்க, ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறாங்க, அந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து இன்றைக்கும் வீடு தான் கட்டிட்டுருக்காரு, சின்ன சின்ன வீடுகளாக கட்டுறாரு, ஒரு ஃப்ளாட்டு தான் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் அவரை கம்பேர் பண்ணார், பார்த்தி அவன் பெரிய பெரிய பிரிட்ஜ் கட்டுறான், பெரிய பெரிய மால்ஸ் கட்டுறான், நான் பார்த்து இன்றைக்கும் ஒரு வீடு ஃப்ளாட்டு தான் கட்டிட்டுருக்கேன். இந்த கம்பேரிட்டிவ் தான் என்ன ஆகிடுதுன்னா, இவனை வந்து இவனோட திறமை, அதாவது இவரோட ஆஃபீஸில் இவர் கொடுத்து அந்த வீடு கட்டுற வேலை, இந்த ஃப்ளாட்டு கட்டுற வேலையை ஒழுங்காக பண்ண மாட்டார், நான் அவள் அதை பண்ணிட்டுருக்கானே அது பண்ணிட்டுருக்கேன் நினச்சிட்டு இருக்கிறதுனால. ஸோ தன் திறமை இங்கே ப்ரூவ் பண்ணால் இந்த கம்பெனி நாளைக்கு ஒரு பிரிட்ஜோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கும்போது இவர் அதில் போடுவாங்க, கொடுத்து இந்த சின்ன வேலையை ஒரு ஒழுங்காக பண்ண முடியலனா. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சொந்தம் பந்தங்களில் கம்பேர் பண்ண வேண்டியது கரெக்டாக, என்னோடய ரிலேட்டிவ் எப்படி இருக்கார், என்னோடய கசின் எப்படி இருக்கான், என்னோடய கிளாஸ்மேட் எப்படி இருக்கான், அவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான், அவன் பேங்க் பேலன்ஸ் என்ன, அவனுக்கு கார் என்ன, எப்படிலாம் இருக்குன்னு வச்சு எங்கிட்ட அதெல்லாம் இல்லையேன்னு கம்பேர் பண்ணி வருத்தப்படுறாங்க. கம்பேர் பண்ணுங்க, எதுக்கு தெரியுமா, அவன் எப்படி அந்த அளவு உயர்ந்திருக்கிறான், அதுக்கு என்னென்ன மெத்தடாலஜி அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான், அந்த மெத்தடாலஜி தெரிஞ்சுக்காங்க, ஏன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க தானே, ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதை ஃபாலோ பண்ணி அந்த லெவல் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கம்பேர் பண்ணி வெறுப்பேற்றி நீங்களே வந்து நொந்து நூலாயிடாதீங்க. மூணாவது விஷயம் பீயிங் பெசிமிஸ்டிக், அதை நெகட்டிவ் தாட் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க, இது ஒரு பிரச்சனை முன்னேறாமல் இருக்கிறது, புரியுதுங்களா? ஸோ சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், பெசிமிஸ்டிக் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்றதே ஒரு நோயின்றார். ஒவ்வொருத்தரும் தன்னை ஒரு சிங்கம் புலி அப்படின்ற எண்ணங்களை தான் உருவாக்கணுமே தவிர, நான் ஒரு பூனை நாய் அப்படின்னு கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். சில பேர் பெசிமிஸ்டிக்காக எப்படி இருக்காங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறோம், ஒருத்தர் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு வீடு கட்டியிருக்காரு, அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படியே இருக்கும், யோசிச்சு வருஷ கணக்காக வச்சு கட்டியிருக்காரு. அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து எப்படியும் நெகட்டிவாக தான் பார்ப்பான், அவன் வந்திருக்கான் அந்த வீட்டு கிரக பிரவேசத்துக்கு, அப்போ எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்க, இவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான் நெகட்டிவாக அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா, அந்த வீட்டில் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இவன் பார்த்துட்டு என்னதுமா சொல்கிறான், இந்த வீடு இடிக்குதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதையும் நெகட்டிவாக பார்க்குறேன். இப்போ நம்பிக்கை கூட நிறைய பேருக்கு இது ஒரு பழக்கமாகவே இருக்குது, நிறைய பேர் எங்கள் ஃபோனில் போட சொல்லியிருக்காங்க. இப்போ வீட்டை விட்டு ரோட்டில் இறங்கி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைக்கை ஸ்டார்ட் பண்ணோம், பைக் பஞ்சராக இருக்கும், ஃபஸ்ட்டு வர தாட் அப்படி தான் வருது, வண்டியில் பெட்ரோல் இருக்காது, அது நல்ல தாட் வரதுக்கு முன்னாடி இந்த நெகட்டிவ் தாட் தான் ஃபஸ்ட்டு வருது. இப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு நெகட்டிவ் தாட் வர இடத்துல 10 பாசிட்டிவ் தாட் கொண்டு வரணும். என் வண்டி நல்லா தான் இருக்குது, பெட்ரோல் ஃபுல் டேங்க் இருக்குது, இந்த நான் போகும்போது டிராஃபிக் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் வர இடத்துல 10 பாசிட்டிவ் தாட் கொண்டு வாங்க. வந்துருச்சு நெகட்டிவ் தாட் வந்துருச்சு, நீங்கள் இந்த டைமில் பாசிட்டிவாக கிரியேட் பண்ணி இன்றைக்கி இல்லை நாளைக்கு அந்த இதை குறைக்கலாம். நெகட்டிவ் வருதுன்னு புலம்புறதுக்கு பதிலாக பாசிட்டிவாக வர வச்சு பாருங்கள், போக இது சரியாயிடும். சரியா? அப்போது ஒரு வேலை பண்ணும்போது நம்ம ஃபோக்கஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான 3 காரணங்கள், 1 சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறது, 2 நம்மளை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது, 3 இந்த நெகட்டிவ் தாட் நமக்குள்ளே வர்றதுனால. இந்த 3 நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணுற வேலையில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.